அப்பொழுது நடிகை நமிதா பிக்பாஸ் வீட்டிலிருந்து வெளியே வந்து இப்போ ஒரு வீடியோ பதிவு பண்ணாங்க. அந்த வீடியோவுக்கு ஏகப்பட்ட எதிர்ப்புகள், அதாவது ஓவியா ரசிகர்கள் எல்லாம் ஒன்று கூடி இப்போது நமிதாவை தாக்கு தாக்கு தாக்குன்னு இணையதளத்தில் தாக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்ன வீடியோ அவங்க பதிவு பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது ஓவியா ரசிகர்கள் நமிதாவிற்கு போலி அக்கௌண்ட் ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் அப்புறம் வந்து வாட்ஸ்அப் அப்படின்னு போலி அக்கௌண்ட்டுகள் கிரியேட் செய்து நமிதாவை பற்றி பல தவறான மெசேஜ்களும் நமிதாவுடைய புகைப்படத்தை வல்கராக கிரியேட் பண்ணி ஒரு காட்சியை அளித்ததாகவும் இந்த மாதிரி புகார் பண்ணி அவங்க மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஒரு வீடியோ பதிவு பண்ணி அதை ஃபேஸ்புக்கில் விட்டுருந்தாங்க. இப்போ அந்த வீடியோவும் வைரலாக பரவிட்டுருக்கு. நமிதாவுக்கு எந்த வேலை இப்போ இதுக்கு? இப்போ ஓவியா ரசிகர்கள் ஓவியாவுக்கு சப்போர்ட் பண்ணால் இவங்களுக்கு என்ன வைத்தறிச்சல்? அதாவது பிக்பாஸ் வீட்டில் நீ ஒழுங்காக இருந்திருந்தால், அதாவது ஓவியா அவர்கள் ஒழுங்காக இருந்தாங்க, அந்த மாதிரி நீயும் ஒழுங்காக இருந்திருந்தால் உனக்கும் ரசிகர்கள் இருந்திருப்பாங்க. உனக்கு இருந்த ரசிகர்களே இப்போ ஓவியா பக்கம் வந்துட்டாங்க. உனக்குன்னு ஏதோ ஒரு சில படங்களை பார்த்து உனக்கும் ரசிகர்கள் இருந்தாங்க, அவங்களும் என்ன பண்ணாங்க, இப்போ ஓவியா பக்கம் வந்துட்டாங்க. யார் நல்லவங்களோ பிக்பாஸ் வந்து காட்டியிருக்கு ஓவியாவுடைய நல்ல குணங்களையும் அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் காட்டியிருக்கு. அதனால தான் இப்போதைக்கு அவங்க பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு ரசிகர் கூட்டம் இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்தாங்களோ இல்லையோ, இதுக்கு முன்னாடி படம் எடுக்கும்போது ஓவியாவுக்கு ரசிகர்கள் இருந்தாங்களோ இல்லையோ, இப்போ புதிய ரசிகர்களும் எல்லாரும் பிறந்திருக்காங்க. ஓவியாக்காக பல வீடியோக்கள் பல எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க, இயக்கங்கள் பண்றாங்க, ரசிகர் மன்றங்கள் பண்றாங்க. ஆனா இந்த அளவுக்கு பட்டு கேவலமா ஒருத்தரை குறிவைத்து ஓவியாவை வெளியே அனுப்பணும், இவ்வளவு பேருல நீ ஓவியாவை அனுப்பணும்னு நாங்க எல்லாருமே வெளியே போயிடுவோம் அப்படின்னு சவால் விட்ட நீ இப்ப வெளியே இருக்க, இதுக்கு காரணம் ஓவியா ரசிகர்கள். இனி பகைச்சிக்க முடியாது, நீ என்னதான் இப்ப வெளியே வந்து ஆட்டம் போட்டாலும் உன்னை வெளியே போக முடியாது, படம் எடுக்க முடியாது, ஷூட்டிங் எடுக்க முடியாது, விளம்பரம் நடிக்க முடியாது, டிவி தொகுப்பு பண்ண முடியாது, எந்த சேனல்லையும் கால் எடுத்து வைக்க முடியாது. வெளியே போனாலே உனக்கு எது வேணாலும் கண்டிப்பா நிச்சயம் ஓவியா ரசிகர்கள் சும்மா இல்ல பரபரப்பாங்க பட்டையை கிளப்புறதுக்கு. உனக்கு தில் இருந்தா வெளியே வா பார்க்கலாம், ரசிகர் முன்னாடி வந்து உன்னால முடிஞ்சா பேசு. இனி பொதுக்கிட்டத்துல ஏதாவது கட்சி மீட்டிங்ல இந்த மாதிரி அதிமுக திமுக இதுக்கு முன்னாடி வந்து பேசிட்டு இருந்த கட்சிகளுக்கு இப்போ வந்து உன்னால பேச முடிஞ்சா வந்து பேசு. ரசிகர்கள் கொந்த வச்சிருக்காங்க நீ பண்ண வேலைக்கு, இப்போ வந்து நீ மிரட்டுற இந்த மாதிரி வந்து ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு இந்த மாதிரி தவறான மெசேஜ்லாம் வந்து ரசிகர்கள் அனுப்புறாங்க, நீ பாத்தியா அவங்க தான் அனுப்பிச்சாங்க, ஓவிய ரசிகர்கள் தான் அனுப்பிச்சாங்க பாத்தியா, இப்படி பொய் மேல பொய் சொல்லி ஓவியோட பெயரை கெடுக்க நீ இன்னும் துடிச்சிட்டு இருக்கனா, பிக் பாஸ்ல இருந்து உன்னை வெளியே தூக்கி போட்டாலும் இன்னும் உனக்கு அந்த வெறி அடங்கானா? இதுக்கு மேல ரசிகர்கள் கமெண்ட்லாம்